குட் மார்னிங் டு ஆல். என் பேர் அப்துல் ரஹ்மான். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க டாபிக் பேர் எர்த்குவேக் அலாரம். எர்த்குவேக் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். 2000 மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துட்டு, ஓகி புயல், சுனாமி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சுனாமி நடக்கும்போது கூட கடல் உள்வாங்கின அப்புறம் மக்கள்லாம் ஏதோ சாதனை நடக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரில. அதனால ஒரு விழிப்புணர்வு இல்லாத சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால டிசாஸ்டர் வரத்துக்கு முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த ப்ராஜெக்டை நான் பண்ணேன். சரி வாங்க ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இப்போ நான் 9 வாட் பேட்டரி, அப்புறம் ஒரு சுவிட்ச், அப்புறம் பேர்ட் சவுண்ட் போட்டி, ஒரு பஸர், அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின், அப்புறம் ஒரு போல்ட், அது எல்லாமே ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண விட காப்பரால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதோட கனெக்டிவிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த 9 வாட் பேட்டரியோட நெகட்டிவ் ஒயரையும் இந்த பஸரோட நெகட்டிவ் ஒயரையும் சுவிட்சோட நம்ம ஜாயின் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த 9 வாட் பேட்டரியோட பாசிட்டிவ் ஒயரை ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற ஒரு காப்பரோடு ஜாயின் பண்ணி அந்த சேஃப்டி பின்ல உள்ள எட்ஜு எந்த வகையிலையுமே அந்த காப்பரோட டச் ஆகாமல் அந்த போல்ட்டை நம்ம ஹேங் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸரோட பாசிட்டிவ் ஒயரை அந்த சேஃப்டி பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரண்ட்டுமே ப்ரொடியூஸ் ஆகலை, அதுவும் சவுண்டும் கேட்கல, பஸ்ஸர்லேருந்து ஒரு சவுண்டுமே கேட்கல. இப்போ இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் கொடுத்து பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு கிளியராகவே கேட்குது, பஸ்ஸர்லேருந்து சவுண்டு கேட்குது. இது எப்படின்னா சேஃப்டி பின்லேருந்து ஒரு எட்ஜாக பஸ்ஸர் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி போட்லேருந்து ஒரு பின் எடுத்து நம்ம பேட்டரி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த காப்பர் ஒயர் எப்போம்லாம் அந்த சேஃப்டி மின் எட்ஜில் டச் ஆகுதோ அப்போம்லாம் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது அலார் பஸ்ஸர்லேருந்து சவுண்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். இதை நம்ம பெரிய பெரிய மால் அதிலெல்லாம் அட்வான்ஸாக வைக்கலாம், ரொம்ப அட்வான்ஸாக வைக்கலாம். ஸோ தேங்க்யூ.